வெல்கம் டு இந்தியன் பிசினஸ் ட்ரீ. போன வீடியோவில் நாம் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் கோல்டுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்கு, ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலமாக கோல்டு எந்த விதத்தெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போது இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின். நீங்கள் கமோடிட்டி ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ மார்ஜின் ட்ரேடிங்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் நமக்கு ஸ்டாண்டர்டாக எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் சைட்டில் போய் பார்க்கலாம். எம்சிஎக்ஸ் சைட்டில் டெய்லி அப்டேட் ஆகும் எவ்வளோ மார்ஜின் அந்த டீட்டெயில். ஸோ மண்டே நியூவாக அப்டேட் ஆகும், நான் ஃப்ரைடே கூட டீட்டெயில் பார்க்குறேன். ஸோ இது உங்களுக்கு பார்க்கறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 12 மணிக்கு இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க, 21ஆம் தேதி ஜூன் மாதம். இப்போ கோல்டுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் மார்ஜின் 4.38%, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎல்எம் லாங், இஎல்எம் ஷார்ட், இது 1.25% ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக்காக மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் 12 மணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 12:30 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 34,038 நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம கோல்டு ப்ரைஸ் 12 o'clock ஃப்ரைடே இந்த ப்ரைஸ்னு 34,038 எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாட் 100 ரூபீஸ், 1 ரூபீஸ் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். இப்போ பெர் கேஜிக்கு எவ்வளோ ரேட்டுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பெர் கேஜி கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 34,03,800 ஒரு லாட், அதாவது ஒரு கேஜிங்கிறது ஒரு லாட். இப்போ மார்ஜின் இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா 34,03,800 ரூபீஸ்க்கு ஒரு லாட் இந்த அமௌண்ட்டு ஒரு கோல்டு எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.38% உங்களுக்கு மார்ஜின், ஓகேங்களா. இது இனிஷியல் மார்ஜின்.
இனிஷியல் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1,49,086. அதுக்கப்புறம் இஎல்எம் மார்ஜின், இஎல்எம் மார்ஜின் அப்படின்னா என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இஎல்எம் மார்ஜின் அதாவது எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின். ஸோ வந்து இந்த பேசிக் மார்ஜினுக்கு அப்புறம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு லாசஸ் இன்கேஸ் ஏற்பட்டதுன்னா அதை கவர் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் மார்ஜின் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் இஎல்எம் மார்ஜின்னு சொல்லுவோம். இப்போ வந்து கோல்டு வேல்யூவில் இன்கேஸ் நீங்கள் லாங் போகிறதா வச்சிங்கன்னா 1.25%, ஷார்ட்டுக்கும் 1.25%. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 42,547. ஸோ டோட்டல் மார்ஜின் 1,91,633. இதான் உங்களுடைய கோல்டுக்கான ஒரு லாட்டுக்கான மார்ஜின். இந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டுக்கு வந்து பொருந்தும். நீங்கள் இன்ட்ராடே எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து ரொம்பவே டிஃபர் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே எடுக்கிறீங்க கோல்டில் அப்படின்னா உங்களுக்கு புரோக்கருக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மார்ஜின் வந்து வேறுபடும். அதாவது சாதாரணமாக புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 80,000 100,000 உங்களுக்கு வந்து ஒரு லாட் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஸோ நீங்கள் வந்து ஓவர் நைட்டில் ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,91,000 வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து டைமுக்கு தகுந்த மாதிரி இந்த மார்ஜின் வந்து டிஃபர் ஆகும். ஸோ மேலும் தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.